ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 31 உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய பகவான் கபிலதேவரின் அறிவுரைகள் என்னும் தலைப்பில் 40. யா உபயாதி சனைர்மாயா யோஷித்தேவ விநிர்மிதா தாம் ஈஷேத ஆத்மனோ மிருத்யும் த்ருணைஹ கூபம் இவாவ்ருதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். யா அவன், உபயாதி அணுகுதல், சனைஹ மெதுவாக, மாயா யானையின் பிரதிநிதித்துவம், யோஷித் பெண், தேவ பகவானால், விநிர்மிதா படைக்கப்பட்டு, தாம் அவளை, ஈஷேத ஒருவர் மதிக்க வேண்டும், ஆத்மன ஆத்மாவின், மிருத்யும் மரணம், திருணை புல்லுடன், கூப்பம் கிணறு, இவ போல ஆவிரதம் மூடப்பட்டு. டிரான்ஸ்லேஷன். பகவானால் படைக்கப்பட்ட பெண் மாயையின் பிரதிநிதித்துவம் ஆவாள். அந்த மாயாவுடன் தொடர்பு கொள்ளும் ஒருவர் புல்லால் மூடப்பட்ட குருட்டு கிணறு போன்ற மரணத்திற்குரியதே இந்த வழி என்று நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். பர்பட் பைஷில பிரப்பா ஜெய்ஷில பிரப்பா. புறக்கணிக்கப்பட்ட கிணறு புல்லால் மூடப்படுவது சில போது நடைபெறுகின்றது. கிணறு இருப்பதை அறியாத விழிப்பில்லாத வழிப்போக்கர் அங்கே வரும்போது கீழே விழுகிறார். புல்லால் மூடப்பட்ட கிணற்றில் விழுகிறார். அவர் மரணம் அதனால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுபோல ஒருவர் ஒரு பெண்ணிடமிருந்து பணிவிடையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெண்ணுடன் தொடர்பு தொடங்குகிறது. ஏனென்றால் பெண் ஆணுக்கு பணிவிடை புரிய பகவானால் சிறப்பாக படைக்கப்பட்டவள். அவளுடைய பணிவிடையை ஏற்பதன் மூலம் ஒரு ஆண் அவளிடம் சிக்க வைக்கப்படுகிறார். நரக வாழ்வுக்கு அவள் வாயில் என்று அறியாத அளவு அவர் புத்தி கூர்மை உள்ளவராக இல்லாவிட்டால் அவர் மிகவும் தாராளமாக பெண்களின் தொடர்பில் ஈடுபடலாம். ஆனால் இது ஆன்மீக நிலையில் ஏற முன்னேற்றம் பெற விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்து சமூகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த தொடர்பு தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு மனைவியால் அவள் கணவரை பகல் நேரத்தில் பார்க்க இயலாது. இல்லத்தார்க்கு வெவ்வேறு தங்கும் இருப்பிடங்கள் கூட இருந்தன. தங்கும் வீட்டின் உட்புற இருப்பிடங்கள் பெண்களுக்கு உரியவை, வெளிப்புற இருப்பிடங்கள் ஆண்களுக்கு உரியவை. பெண்ணால் செய்யப்படும் பணிவிடையை ஏற்பது மிக இன்பமாக தோன்றலாம். ஆனால் ஒருவர் அந்த பணிவிடையை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெண் மரணத்திற்கு வாயில் அல்லது ஒருவரின் ஆத்மாவின் மறதி என்று இங்கே தெளிவாக கூறப்படுகிறது. அவள் ஆன்மீக உணர்வுக்குரிய பாதையை, தன்னுணர்வு முன்னேற்றத்திற்குரிய பாதையை தடை செய்கிறாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 31 உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய பகவான் கபிலதேவரின் அறிவுரைகள் என்னும் தலைப்பில் 40 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.
ஹரே போல்.